ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காயின் வந்து பார்த்திங்கன்னா பேபி டீதர். இந்த காயினை பற்றி தான் ஃபுல்லாக அனலைஸ் பண்ண போகிறோம். அண்டு வந்து கிரிப்டோவில் நிறைய பேர்த்துக்கு வந்து காயின் எப்படி பை பண்ணுறதுங்கிறது தெரியல. ஸோ அதையும் வந்து நம்ம சொல்லித்தரப்போகிறோம், லைவாக வந்து காமிக்க போகிறேன். ஓகேவா? வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் லாஸ்ட்டு எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து நிறையா மேட்டர் உங்களுக்கு தெரியும். சில நிறைய மேட்டர் நான் சொல்லியிருக்கேன், அதை வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த டெலிகிராம் குரூப்பில் கிட்டத்தட்ட 8000 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த பேபி டீதர் அந்த காயினுக்கு. இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து 1000x 100x அல்லது 1000x போகணும்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து டெலிகிராம் குரூப்பில் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நியூஸ் தான் உங்களுக்கு தரேன். ஸோ இந்த காயின் வந்து எப்படி பை பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். பூக்காயின் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் ட்ரஸ்ட் வாலெட்டில் வந்து பூக்காயின் ஓப்பன் பண்ணிட்டு கான்ட்ராக்ட் டீடெயில்ஸ் வந்து நான் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிரும். லிக்யூரிட்டி பார்க்கணும்னா இன்ஃபோ லெஃப்ட் சைடில் வந்து இன்ஃபோ கிளிக் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட $400,000 மேலே லிக்யூரிட்டி வந்து இருக்குது, நல்லா ஃபுல் லிக்யூரிட்டி தான் இருக்குது. ஏன் லிக்யூரிட்டி பார்க்கணும் அப்படின்னா, லிக்யூரிட்டி அதிகமாக இருந்தால் தான் அவன் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவான் காயினை. ஸோ அதனால் லிக்யூரிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி காயின் பார்த்து தான் நம்ம வாங்கணும். ஓகேங்களா? இந்த காயின் லான்ச் பண்ணி கரெக்டாக வந்து இன்னையோட 2 நாள் ஆகுது. ஸோ வந்து இப்போ லைவாக எப்படி வாங்க போகிறதுங்கிறத நான் இப்போ காமிக்க போகிறேன். ட்ரேடுங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. ட்ரேடுங்கிறது கிளிக் பண்ணிட்டு, ஒன் செகண்ட் இருங்க, நெட்ஒர்க் ஸ்லோவாக இருக்குது. அந்த இடத்துல பிஎன்பி இடத்துல வந்து பிஎன்பி காமிச்சா தான் நம்ம வாங்க முடியும். ஒன் நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அப்படியே ஸ்லோவாக இருக்குது நெட்ஒர்க்கு. இன்னும் காயின் மார்க்கெட் கேப்பில் வந்து இந்த காயின் லான்ச் ஆகலை. காயின் ஜிகோலியும் லான்ச் ஆகலை. 2 நாள் தான் ஆகுது. ஸோ வந்து ரீலோட் கொடுக்குறேன். 2 நாள் தான் ஆகுது இந்த காயின் லான்ச் ஆகி. ஸோ அதுக்குள்ளே வந்து நான் வாங்கிட்டேன், இன்றைக்கி வாங்குறேன் நான். ஸோ அதனால் வந்து நீங்களும் வாங்கிக்கோங்க. இந்த காயின் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. டீதர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், டீதர் அப்படிங்கிற ஒரு காயின் இருக்கும். அந்த காயின் பார்த்தீங்கன்னா காயின் மார்க்கெட் கேப்பில் வந்து ரேங்கிங்கில் வந்து நல்ல ரேங்கிங்கில் இருக்கும். ஸோ செக் பண்ணுன்னு நினைக்கிறீங்க, போய் செக் பண்ணிக்கோங்க காயின் மார்க்கெட் கேப்பில். இப்போ கிளிக் பண்ணுறேன், இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ ஒரு $25 வச்சுருக்கேன் இந்த வேலெட்டில். ஸோ வந்து பிஎன்பியாக வச்சுருக்கேன் $25 இந்த வேலெட்டில் மட்டும். 0.05 கொடுக்குறேன், $20 கொடுக்குறேன். 5,663,318 காயின்ஸ் கிடைக்குது. ஓகே, இப்போ ஸ்வாப் கொடுத்துறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் கார்டில் செட்டிங்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். மேலே பாருங்கள், ரைட் சைட் கார்னரில் வந்து செட்டிங்ஸ்னு இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணிட்டு கேஸ் ஃபீஸுன்னு இருக்கும் பார்த்திங்களா, ஒன்று அது குறைச்சி பாருங்கள். இல்லாட்டினா ஒரு சில காயினுக்கு வரும், ஒரு சில காயினுக்கு வராது. நீங்கள் வாங்கும்போது குறைச்சி வாங்குற மாதிரி ஐடியா பண்ணி பாருங்கள். இந்த காயின் கொடுக்குறானான்னு தெரில, இந்த காயின் கொடுக்கல. ஓகே, 5% தான் வச்சுருக்கானுங்க கேஸ் ஃபீஸு. ஸோ அதையும் வச்சுக்குவோம். நான் கொடுத்து பார்க்குறேன், செக் பண்ணி பார்க்குறேன் எதாவது கிடைக்குதானு. ஏன்னா ஒரு சில டைமில் எனக்கு வந்து கிடைக்கும். இப்படி தான் கம்மி பண்ணி தான் வாங்குவேன். நான் வாங்கும்போதும் சரி, விற்கும்போதும் சரி. இப்போ வாங்கும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி செட்டிங்ஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் எதாவது காயின் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி செட்டிங்ஸில் போய் பண்ணுங்கள். கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் காயினை, டாலர்ஸ். ஓகே, அப்ரூவல் கொடுக்குறேன். ஓகே, அப்ரூவல் ஆயிடுச்சு. எப்படியும் வந்து ஒரு $16 இல்லை $15 தான் க்ரியேட் ஆகும் அக்கௌண்ட்டில் வந்து. கன்ஃபார்மாக வந்து அப்படி தான் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ வந்து ஃபுல் அமௌண்ட்டும் வந்து க்ரியேட் ஆகுது. ஓகே, வந்துருச்சு. நெட்ஒர்க் கம்மியாக இருக்கிறனால உங்களுக்கு இதாகுது. ஓகேங்களா? அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, அதான் இன்னும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000x இருந்து 100x வரைக்கும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த காயினு. ஸோ வந்து இன்னும் காயின் மார்க்கெட் கேப் கொள்ள லிக்யூரிட்டி ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் சரி உடனடியாக வந்து நான் வந்து இந்த காயின் வந்து வீடியோ போடுறேன் நான். ஸோ வந்து இந்த காயினை வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கான்டாக்ட் அட்ரஸ் வந்து நான் டெலிகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். டெலிகிராம் குரூப்பில் பார்த்து வாங்கி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கீழே தரேன், டிஸ்கிரிப்ஷனில் தரேன், எடுத்துக்கோங்க. காப்பி பண்ணி எடுத்துங்க. அப்படி காப்பி பண்ண முடியலையா அப்படின்னா டெஸ்க்டாப் மோட் வச்சுக்கோங்க. டெஸ்க்டாப் மோடு வச்சுட்டு உங்களோட
டெஸ்க்டாப் வச்சுருந்தீங்கன்னா ஓகே, டெஸ்க்டாப் இல்லாதவங்க மொபைல் இருக்கிறீங்க டெஸ்க்டாப் மோடு வச்சுட்டு யூடியூப்னு ஓப்பன் பண்ணிட்டு நம்ம சேனலை ஓப்பன் பண்ணுங்கள். சேனல் ஓப்பன் ஆகும், அதில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா காண்டக்ட் அட்ரஸை ஈஸியாக நம்ம வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அப்படி வந்து உங்களால் டெலிகிராம் லிங்க்கில் வந்து போக முடியல அப்படின்னா இந்த மாதிரி போய் வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த காயின் வந்து இன்னும் காயின் மார்க்கெட்லேயும் காயின் ஜிகோலையும் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணலை. அந்த மெயின் ரீசனுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ அடுத்து வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த வீக்கில் இந்த வீக்குக்குள்ளார வந்து கன்ஃபார்மாக வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. டெலிகிராம் குரூப்பில் ஆல்ரெடி வந்து அப்ளை பண்ணிட்டாங்க, அதாவது வந்து காயின் மார்க்கெட் கேப்புக்கும் காயின் ஜிகோலையும் வந்து இந்த காயினை வந்து ஆல்ரெடி வந்து அப்ளை பண்ணிட்டாங்க. அதை நான் டெலிகிராம் குரூப்பில் போயிட்டு நான் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டேன் அட்மின்கிட்ட, அட்மின் வந்து ரிப்ளை பண்ணார், அதை வந்து ஆல்ரெடி நாங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டோம். ஸோ வந்து நெக்ஸ்ட் இந்த வீக்குள்ளார நான் வந்து கன்ஃபார்மாக நாங்கள் வந்து வாங்கிடுவோம் அப்படின்னு, சரி இந்த வீக்குள்ளார வந்து வந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி காயின் ஜிகோலையும் காயின் மார்க்கெட் கேப்லேயும் வந்துச்சுன்னா ஒரு ஹை போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த காயின் வந்து கன்ஃபார்மாக போவோம், ஏன்னா வந்து இந்த நேமுக்காக போவோம், பேபி டீதர்னு சொல்லிட்டு இந்த நேமுக்காக வந்து இந்த காயின் வந்து கன்ஃபார்மாக போவோம், ஓகேங்களா? இப்போ சேட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த 2 டேஸ் தான் ஆகுது, கீழே பைசல் நல்லா நடந்துகிட்ருக்கு, $2,000 $3,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க உள்ளே வந்து. ஸோ நம்ம வந்து ஒரு $20 போகிறனால தப்பு கிடையாது, ஃபஸ்ட்டு 0 தான் கீழே தான் இருக்கோம் நம்ம. ஸோ வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு $20 இன்வெஸ்ட் பண்ணி இந்த காயின் வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் புது நண்பர்கள் யாராவது வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.